ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லாக்டவுன் வித் ஹரி. பியாண்ட் ரெட் வால்ஸ் ஆஃப் சிஜி அப்படிங்கிற சீரீஸ் ஆஃப் இன்டர்வியூஸ்ல ஒவ்வொரு எபிசோட்லயும் சிஜில இருந்து வெளியில வந்த இன்ட்ரெஸ்டிங் பீப்புள் கூட பார்த்து பேசிட்டு இருக்கோங்க. அண்ட் வி ஆர் இன் அவர் 10th எபிசோட், விச் இஸ் ஃபாரஸ்ட் இஸ் மை ஹோம் அண்ட் நேச்சர் இஸ் மை நெய்பர். எதுக்கு இந்த பேர்னு பாக்குறீங்களா? ஏன்னா இன்னைக்கு இன்டர்வியூல நம்ம பேச போற கெஸ்ட் வந்து கௌதம் சுப்ரமணியம், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். கௌதம் சுப்ரமணியம் வந்து தமிழ்நாடு கேடர், தேனில இந்தியன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருந்தாரு. கௌதம் நான் ஏன் இந்த இன்டர்வியூ சூஸ் பண்ணுறேங்கிறத ஒரு சின்ன ஸ்டோரி வச்சு சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஸோ எங்க ஆஃபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ற நியூ ஜாயினர்ஸ் எல்லாருக்குமே ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அசைன்மெண்ட் ஒன்றும் இல்லைங்க, உங்க சின்ன வயசுல இருந்து சைல்ட்ஹுட்ல இருந்து இப்ப வரைக்கும் என்னெல்லாம் லைஃப்ல அப் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு, என்னெல்லாம் டவுன் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்து ஒரு கிராஃப் பிளாட் பண்ணணும். அந்த கிராஃப வந்து எல்லாருக்கும் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், எதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு டவுன் மூமெண்டா இருந்தது, அந்த எதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அப் மூமெண்டா இருந்தது லைஃப்ல, வாட் வாஸ் டிரைவிங் மீ ஃப்ரம் அ டவுன் மூமெண்ட் டு அன் அப் மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி உங்க லுக் பேக் கிராஃப் பார்த்து உங்க லைஃப் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது பண்றப்ப எல்லாருக்குமே வந்து நம்ம லைஃப்ல எந்த விஷயம் எல்லாம் நம்மளுக்கு வந்து கீழே இருந்திருக்கும், எந்த விஷயம் எல்லாம் நம்ம மேல போயிருக்கோம், அது எதனால போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு கூட கொண்டு வருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச அசைன்மெண்ட். இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து கௌதம் சுப்ரமணியன் வாழ்க்கையில போடணும் அப்படின்னா அவருக்கு நிறைய டவுன் மூமெண்ட்ஸ் இருக்கும். அந்த டவுன் மூமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் புஷ் பண்ணி அப் மூமெண்ட் வந்து எல்லாராலையும் பண்ண முடியறது இல்லை. அப்படி பண்ண ஒரு ஆள்ல வந்து கௌதம் வந்து ஒரு ஆள். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. நாங்க எல்லாருமே வந்து கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே கிளாஸ்மேட்ஸ். ஸோ அப்படி இருந்தப்ப சிஜியில முடிச்சுட்டு வெளியில வந்து கிராஜுவேஷனுக்கு வர்றப்போ கிராஜுவேஷன் கூட கௌதமால அட்டன் பண்ண முடியல, ஏன்னா அவருக்கு அரியர் இருந்துச்சு. கௌதம் வந்து ஸ்கூல்ல வந்து நல்லா ஸ்கூல்ல படிச்சு ஸ்கூல் டாப்பரா இருந்து அப்புறம் காலேஜ் வந்து நல்லா படிச்சுட்டு இருந்த பையனுக்கு வந்து மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா காலேஜ் ஸ்கூல் வரைக்கும் அகடமிக்ஸ் அகடமிக்ஸ்ன்னு இருந்து சிஜியில வந்தோன்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தேன். ஸோ அதனால என்சிசி, ஸ்பார்டன்ஸ், வெரைட்டி கிளப், குருக்ஷேத்ரா, டெக்கோபஸ் அண்ட் வாட் நாட், எல்லாத்துலயும் வந்து ஹி வாஸ் இன்வால்வ். ஸோ அப்படி இருந்த கௌதம்க்கு வந்து படிப்புல கொஞ்சம் கொஞ்சமா ஆர்வம் குறைய ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு அரியர் வாங்குறாரு, அடுத்து ரெண்டு அரியர் வாங்குறது, அப்படியே அக்குமுலேட் ஆகி ஆகி ஒரு 10க்கு மேல அரியர் வந்துருது. அந்த ஒரு பாயிண்ட்ல வந்துதான் கௌதம் வந்து திங்க் பண்றாரு, இப்ப நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, நம்ம இப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, 16 நாளைக்கு தொடர்ந்து 16 days ஹி வாஸ் ரைட்டிங் எக்ஸாம். ஸோ கரண்ட் பேப்பர்ஸ் அண்ட் அரியர் பேப்பர் எல்லாமே சேர்த்து தொடர்ந்து 16 வேற 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 பேப்பர்ஸ் வந்து படிச்சு எழுதணுங்க. அப்படி படிச்சு எழுதி கிளியர் பண்ணி 8 அரியர் கிளியர் பண்றாரு. கடைசியில 2 அரியர் மட்டும் ஒரு ஃபைனல் இயர் முடிக்கிறப்ப கிளியர் பண்ண முடியல. காலேஜ் விட்டு வெளியில வந்து அவரால் கிராஜுவேஷன் கூட அட்டன் பண்ண முடியல. சுத்தி இருக்கவங்க அவரை யாருமே நம்பலங்க, எக்ஸப்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி தவிர வேற யாருமே நம்பல. ஈவன் டீச் பண்ண ஸ்டாஃப் கூட வந்து நீ ஏன் யூபிஎஸ்சிக்கு படிக்கிற அப்படின்லாம் கூட கொஸ்டின் பண்ணிருக்காங்க. ஸோ அதை எதையுமே யோசிக்காம தன்னோட டவுன் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து பாசிட்டிவ் ஆக்கி அதை அப் மூமெண்ட் கூட்டிட்டு போனது தான் இவரோட யூபிஎஸ்சி ஜேர்னி. ஸோ அப்படி இருந்த 10 அரியர் வாங்கி கிராஜுவேஷன் கூட அட்டன் பண்ண முடியாது கௌதம் சுப்ரமணியன். ஆல் இண்டியா 46th ரேங்க் வாங்கி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து அதுவும் தமிழ்நாடு கேடருக்கே வாங்குறாரு. ஸோ ஆல் இண்டியா 46th ரேங்க் வாங்குற கௌதம்க்கு வந்து ஒரு இன்னும் பெரிய குட் நியூஸ் காத்துட்டு இருந்தது. அது என்னன்னா தமிழ்நாடு கேடருக்கு அவர் வர்றாரு. ஸோ தமிழ்நாடு தான் பிறந்து வளர்ந்த தமிழ்நாடு மண்ணிலே அவர் வந்து சர்வ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைக்குது. இப்போ தேனியில இருக்காரு. தேனி இஸ் 40% ஃபாரஸ்ட். நான் தேனிக்கு இது வரைக்கும் போனதில்ல, இப்போ கௌதம் பார்க்க தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல போனேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. நீங்க எப்போ தேனி போனாலும் கண்டிப்பா போய் கௌதம் மீட் பண்ணலாம், பேசலாம், அண்ட் யூ கேன் கோ அரவுண்ட் அண்ட் வாட்ச் த பியூட்டி ஆஃப் த நேச்சர். கௌதமோட லைஃப் ஜேர்னியே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னிங்க. அது நிறைய பேருக்கு வந்து என்னடா நம்மளாலாம் யூபிஎஸ் படிக்க முடியாதா, நம்ம இவ்வளோ அரியர் வாங்கியிருக்கோம், நம்ம காலேஜில் ஒழுங்காக படிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கௌதமோட இந்த இன்டர்வியூ வந்து ஒன் ஆஃப் தி ஹானஸ்ட் இன்டர்வியூஸ் ஆகி கேட்கணுங்க. ரொம்ப இதை வந்து எல்லாருமே வந்து சொல்லணும்னு வெளியில சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் வந்து இது நம்மளோட ஆக்சுவல் ஸ்டோரி வெளில சொன்னாதான் மக்களுக்கு வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹானஸ்டா இந்த இன்டர்வியூஸ்ல இருக்காரு. ஃபர்தர் யூ, ஐ வெல்கம் யூ ஆல் டு வாட்ச் மை 10th எபிசோட், ஃபாரஸ்ட் இஸ் மை ஹோம் அண்ட் நேச்சர் இஸ் மை நெய்பர். என்னிய ஃபாரஸ்ட் ஆபீசரே, எப்படி இருக்கீங்க? வெரி குட், வெரி எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். இப்பதான் உன்னை பத்தி ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சு வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, காலேஜ்ல வந்து கிராஜுவேஷனுக்கு வந்து நான், அம்மா, அப்பா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கோம். ஒரு நல்ல கிராஜுவேஷன் கூட வர முடியல. இன்னுமே அது வந்து எனக்கும் சரி நம்ம கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வெரி இன்கம்ப்ளீட் மூமெண்ட். ஏன்னா நீ இல்ல, நீ ஏன் இல்ல அப்படிங்கிறதுனா எனக்கு தெரிஞ்சு நீ வந்து காலேஜ்ல டைம்ல 10 அரியருக்கு மேல வச்சிருந்த. சிஜில ஸ்கூல்ல நல்லா படிச்ச பையன் தான், ஸ்கூல் டாப்பர், அப்புறம் பயங்கர பேஷனட் பையன், வந்தேன் காலேஜ்ல ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் பண்ணேன். பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே ஸ்டடிஸ் மட்டும் குறைஞ்சு நீ இந்த சைட் போயிட்ட. ஆனா அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரே அட்டெம்ப்ட்ல ஏகப்பட்ட பேப்பர் கிளியர் பண்ணி எங்க இருந்து அந்த மோட்டிவேஷன் உனக்கு வந்துச்சு? அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் வேற,
ஸோ இந்த லோ பாயிண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே புஷ் பண்ணி அடுத்து வந்து நீ சர்வீஸ் வாங்குற ஆல் இண்டியா 46 ரேங்க். அந்த லோ பாயிண்ட் டு ஹை பாயிண்ட் அந்த மொமெண்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க, அது என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி அது கொண்டு போச்சு உடனே அதை பத்தி சொல்லு. லோ பாயிண்ட்னா இருந்துச்சு ஆக்சுவலி, இட் டேட்ஸ் பேக் ஈவன் காலேஜுக்கு முன்னாடி. இட் வாஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட். எங்க வீட்டுல ஜென்ரலாவே நான் வந்து ஓரளவுக்கு நல்லா படிப்பேன் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அதனால மை ஃபாதர் அண்ட் மதர் ட்ரஸ்ட் மீ அபவுட் கம்ஸ் டு எஜுகேஷன் பீட் எனி எந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிறதோ தம்பினா ஓரளவுக்கு ஃபீல் எக்ஸல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஐ டி நாட் ஸ்கோர் மச் வெல் இன் மை 10th ஸ்டாண்டர்ட். ஐ ஸ்கோர் அரௌண்ட் 79% வாங்கி ஓரளவுக்கு எங்க ஃபேமிலியில கொஞ்சம் ஃபேவரட்டான கீட் ஓரளவுக்கு படிக்கக்கூடிய பையன் அப்படின்றதுனால ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. 79 was not a bad score, but per se avanga vacha edirpaarpu vandha na vandu poothi seyala. So I was thinking that okay namma vandu or above average student dhaan pole abindra maari vandu I was thinking, but over a period of time na 11th and 12th course pannumbodhu I felt that namma vandu nammaloada full conviction vandu kudukla during the course of study romba velaiyathanamma irundhukom. So adhanal dhaan we lost a lot of marks abindra maari vandu appave or light ah or puridhal irukku. அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஃபுல் மோட்டிவேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இது உங்களுக்கு கூட யாருமே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, 11th ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்கூல்ல வந்து நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் இருந்தது. சேலம்ல ஒரு மோட்டிவேஷன் இது ஸ்பீச் பண்ற ஒருத்தர் இருக்காரு, தே ஆர்கனைஸ் மோட்டிவேஷனல் டாக் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அஸ்பைரிங், அதாவது 12th அப்பியர் ஆக போறவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் டாக் வந்து பிஜிபி காலேஜ் ஒன்று இருக்கு நாமக்கல். ஓகே, அங்கே வைக்கிறாங்க அந்த ஆடிட்டோரியத்துல கோயிங் அண்ட் அட்டெண்டிங் தட் முடிச்சுட்டு வெளியே வர ஏதோ ஒரு ஸ்கூல், எந்த ஸ்கூல்னு தெரியல, ஏதோ ஒரு ஸ்கூலோட போஸ்டர், அந்த போஸ்டர் வந்து மார்க்கெட் பாலிசினா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்பாரிசன் போட்டிருக்காங்க. அதுல ஒரு பையன் வந்து டிபிக்கலா என்னோட மார்க்கெட் க்ளோஸாவே ஒரு மார்க் எடுத்திருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 75% ஆஃப் மார்க் எடுத்துக்கான். பட் 12th ஸ்டாண்டர்ட்ல அவன் ஸ்கோர் பண்ண ஸ்கோர் வந்து 93-94%. ஆமா, பயங்கரமான ஜம்ப். எனக்கு சீம்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் எஜுகேஷன் கிளியர் ஆகும். சமவரி நம்ம அது நடக்கணும்னு நினைச்சுன்னா சம்திங் ஒரு பாஞ்சு பேர் வந்து லெட் இட் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆச்சு. டியூரிங் மை 12th ஸ்டாண்டர்ட் ஐ வாஸ் கிவிங் மை ஃபுல், மை ஃபாதர் வாஸ் சப்போர்ட்டிங் லைக் எனி திங், மை ஃபேமிலி வாஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் லைக் எனி திங், டீச்சர்ஸ் வாஸ் சப்போர்ட்டிங். அப்படி இருந்து நான் கிராஜுவலா ஐ ஸ்கோர் 7 out of 70 இன் மை ட்ரிக்னாமெட்ரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இனிஷியலி. ஓகே, அப்ப இருந்த first division test I scored a center mid max. So that is the slow steady progress on that. Okay, எனக்கு I'm like a rusted iron, so it will take some time for me to அந்த ரொம்ப உருக்கி அதுக்கு அப்புறம் தான் என்ன ஷேப் பண்ண முடியும். So அந்த building process வந்து ரொம்ப டைம் ஆகும். So it takes lot of time for me. That is what I perceive about it. சின்ன விஷயமா இருக்கு. Even for நம்ம you have seen me dance, ஆடும்போதுமே அப்படிதான் ரொம்ப டைம் எடுத்துக்குவேன், ரொம்ப டைம் எடுத்து ஸ்டெடியா ஸ்லோவா அந்த ஸ்டெப்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்னால் ஃபுல்லாக போகும். மற்றவங்க சீக்கிரமா பிக்அப் பண்ணுவாங்க, எனக்கு அது சீக்கிரம் பிக்அப் பண்ற எபிலிட்டி இருக்கு. அது ஸ்லோலி பிக்அப், பட் ஒன்ஸ் அது பிக்அப் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப அப்படியே ஆணித்தனமா பதிஞ்சு. சிஜி சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு சரி நம்ம எல்லாருமே வந்து நம்ம ஊர்ல இருந்து ஒரு டிபிக்கலான ஒரு ஸ்கூல்ல இருந்து வர டாப்பர் எல்லாத்துக்குமே வந்துட்டு வி ஆர் நல்ல ஒரு குட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். பல பசங்க வந்து எல்லாருமே குட் ஸ்டூடெண்டா இருக்காங்க, சிஜி எல்லாருமே டாப்பரா இருப்பாங்க. நம்ம வந்து யூ வில் பி ஒன் அமௌன் தி கிரவுட் தான், யூ ஆர் நாட் அ ஸ்பெஷல் பர்சன் எனிமோர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்போ வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஜஸ்ட் திங்கிங், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோல வந்துட்டு நம்ம வந்து ஸ்டடிஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா வந்து இட் இட் நாட் ஹிட், அது எனக்கு என்னமோ கரெக்டா மேட்ச் ஆகல, கரெக்டா செட் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் ஐ தாட் தட் even won't believe that second semester la vande once I went and told my father that
இன்ஜினியரிங் செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. தட் வாஸ் இன் மை ஃபாதர்ஸ் ஆஃபீஸ், அவரோட மேனேஜர் கேபின்ல உட்காந்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் நான். அப்புறம் அது மாதிரி கஷ்டமா இருக்குது, படிக்கிறது செட் ஆக மாட்டேங்குது, பேசாம வேற ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா நல்லா கூட யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. காலேஜ் செகண்ட் இயர்ல, செகண்ட் செமஸ்டர்ல, செகண்ட் செமஸ்டர் இயர்ல, ஃபர்ஸ்ட் இயர்ல. ஓகே. ஆமா, அப்ப எங்க அப்பா சொன்னாரு, இல்லப்பா இது வந்து நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்து டேக்கிங் பேக் இஸ் நாட் அ நைஸ் ஆப்ஷன், உன்னால முடிஞ்ச அளவுக்கு செய் அப்படின்னாரு. அவ்வளோதான். ஸோ இட் நாட் புட் மீ சோ மச் ப்ரெஷர். ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்து உன்னால எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கோ அவ்வளோ தூரம் பண்ணு. ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டு பி அ யூனிவர்சிட்டி டாப்பர், ஜஸ்ட் லைக் தட் உன்னால எவ்வளோ முடியுமோ பண்ணு அப்படின்னு. அப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஸ்கூல்ல வந்து ஃபுல்லா வந்து ஃபுல்லா ஸ்டடீஸ் 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 அப்படின்னு அதே வச்சிருப்பாங்க. நமக்குள்ள வந்துட்டு நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்ற மென்டாலிட்டி இருக்கும். ஜிஜி ஒன் ஹெல் ஆஃப் அ பிளாட்ஃபார்ம் டு எக்ஸ்ப்ளோர் ஆல் திஸ் திங். நீ வந்து ஒரு ஆட்டமா வந்து எப்படி வெடிச்சு சதறி எங்க போய் வேணாலும் உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து யூ ஹேட் ஆல் ஸ்கோப் அண்ட் தென் ஐ வாஸ் தரோலி என்ஜாய். அதனாலதான் வந்து படிப்பு எனக்கு வந்து மத்ததுதான் அப்படின்ற மாதிரி ஆனதுக்கான காரணம் தான். எனக்குள்ள இருந்த அந்த கோகரிக்குலர் ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், ஒரு ஆர்கனைசிங் கேப்பபிலிட்டியா இருக்கும், என்சிசி நேரில் அந்த கமாண்டிங் எபிலிட்டியா இருக்கும், இதெல்லாமே ஐ திங்க் ஐ ஹேட் இன்சைட் மீ. ஸோ அது எல்லாமே வந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சிஜி கேவ் மீ அ லாட். இட் ஹேட் எனக்கு வந்து நேவியில வந்து ஐ வாஸ் கேப்டன் ஆஃப் என்சிசி நேவி இன் மை செகண்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர் வாஸ் மோர் லைக் எ ஜூனியர், அண்ட் செகண்ட் இயர் போனதுக்கு அப்புறம் வந்து it brought the leadership quality in me. So I was taking over a few things. I was handling the juniors. I brought in a lot of changes. In என்னோட ஏர் வந்து நிறைய absentees இருந்தாங்க. பரேட் அப்படின்னா ஃபுல் ஸ்ட்ரென்த்லாம் இருக்காது. It has never been full strength. ரொம்ப ஒரு 30%, 40% ஸ்ட்ரென்த்ல எல்லாம் வந்து நிறைய பரேட்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஐ இனிஷியலாக வந்து ஜூனியர்ஸ் ஃபர்ஸ்ட் வரும்போதே வந்து ஐ த்ரெட்டன் தான், லிட்டரலி த்ரெட்டன் தான், இஷ்யூ தான். அதர்வைஸ் ஐ ரைட் டு கன்சென்ட் அதர் இருக்கு. அண்ட் தென் as them to take action. If at all you are not coming, your parents must call us and tell us. I remember you the first day told me. I had, I learned it and then I was initially set on that problem. So they were very obedient and then they were on the atmosphere. எனக்கு ஜூனியர்ஸ் கொஞ்ச பேர் நல்லா கை போட்டு என்ன பேசிட்டே வருவாங்க. டக்குன்னு உடைய பார்த்தோன்னே சார் சார் அப்படியே கை கீழே இறங்கும், அப்படியே வணக்கம் சொல்லுவாங்க, சார் எப்படி இருக்கீங்க சார் அப்படிம்பாங்க, சார் கௌதம் சார் அப்படிம்பாங்க. டே இப்ப வரைக்கும் என்னமோ பேசுறதுடா கௌதம் பார்த்தோம் அப்படியே மாறிக்கியடா அப்படின்னா அந்த பயம் வந்து காமனா எல்லாத்தையுமே பாத்திருக்கேன். அது வெறும் பயம் இல்ல, பட் வித் ரெஸ்பெக்ட். இது செகண்ட் இயர்ல நீ என்சிசிக்கு அடுத்து இப்போ ஐ திங்க் யூ ஆர் பார்ட் ஆஃப் சிஜி ஸ்பார்டன்ஸ்ல அடுத்து லீடுன்னு பாக்குறப்போ காலேஜ்குள்ள. சோ இப்ப என்சிசி அப்படிங்கிறது வந்து ஒரு வேற டொமைன் ஆல் டுகெதர், வெரி ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கணும், பன்ச்சுவலா இருக்கணும். இந்த சைடு சிஜி ஸ்பார்டன்ஸ் அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசைட், அதர் சைட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் இல்லையா? ஸோ இட்ஸ் அ வெரைட்டி டீம், வி டு ஸ்பூ, நிறைய பேர் கலாய்ப்போம், அந்த மாதிரி டான்ஸ், அந்த மாதிரி தியேட்டர் பிளேலாம். இங்கிருந்து எங்க அப்படி போனேன்? என்சிசில கிடைச்ச அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து அப்படியே வந்து ஒரு பூஸ்ட் பண்ணி இன்னொரு டைமென்ஷனுக்கு எடுத்து போக வேண்டியது. அந்த டிசிப்ளின் வந்து இட் ஹெல்ப் மீ இன் சிஜி ஸ்பார்டன்ஸ். ஆல்தோ இட் இஸ் அ வெரைட்டி கிளப், இட் இஸ் மோர் லைக் என்டர்டைன்மெண்ட். நம்ம வந்து ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் பர்ஃபார்ம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா வந்து தட் இஸ் நாட் த சிம்பிள் திங். அது ஒரு 10 நிமிஷம் பண்றது தான் வந்து விஷயம் கிடையாது. ஹார்ட் ஒர்க், ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் மைண்ட் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இதை டிசிப்ளின் ஆக்டா கொண்டு வரணும், எல்லா ஆக்டர்ஸுமே அதுல வந்து கரெக்டா பர்ஃபார்ம் பண்ணணும், வெல் பர்ஃபார்ம் பண்ணணும், நம்பர் ஆஃப் ப்ராக்டிசஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயம் அந்த ரெபிடிஷன் தான் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஷோ யூ கேன் புட் அப் அப்படின்றது வந்து என்சிசில இருந்து லேர்ன் பண்ண ஒரு விஷயம். தட் இஸ் வை ஒரு விஷயம் வந்து நல்லா பண்ணாலுமே வந்து அதை ரிப்பீட்டடா பண்றதுக்கான காரணம், அதை ப்ரொபோஸ் பண்றதுக்கான காரணம், கீப் டூயிங் இட் அப்படின்றதுக்கான காரணம் அதான். என்னதான் வெரைட்டி கிளப்பா இருந்தாலுமே காமெடி ஆரம்பிச்சு நைட் ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 3-4 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் ஃபார் 10 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் போயிட்டு ஹைலுக்ல டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வருவோம், திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இது ட்ராக் போடுறப்போ கூட ஒவ்வொரு சவுண்டு கூட இம்பார்ட்டன் சொல்லிட்டு அவ்வளோ சீரியஸ்லாம் எடுத்து பண்ணது. ஸோ இந்த சைடு வந்து கல்ச்சுரல் சைடு, இந்த சைடு வந்து சீரியஸ் சைடு. ஸோ இதை ரெண்டும் சேர்த்து உன்னை மோல் பண்ணி ஒரு ஒரு டைமுக்கு தேர்ட் இயர் எண்டு கொண்டு வந்திருக்கு.
அதுக்கப்புறம் வந்து யூ ஆர் பார்ட் ஆஃப் போத் குருக்ஷேத்ரா அண்ட் டெக்கோபாஸ். ஸோ குருக்ஷேத்ரால ஹெச்ஆர் கோர் மெம்பரா இருந்தேன். ஸோ இந்த ரெண்டுல கிடைச்ச பீப்புள் நெட்ஒர்க் வந்து பயங்கரமான விஷயம் இருக்கு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, டே தபரிஸ்கான், டே தினேஷ், டே ஜாவித் அப்படி கூப்பிட்டா அவனுக்கு பின்னாடி ஒரு 50 பேர் வருவான். ஸோ இந்த ஆர்கனைஸ்கள் என் கண்ணால நான் பார்த்திருக்கேன், என்ன டைம் கூப்பிட்டாலும் என்ன இது பண்ணாலுமே. ஸோ ஃபைனல் இயர்ல அது அடுத்த ஸ்டேஜ் கூட்டு போச்சு. ஸோ டாக் மோர் அபவுட் குருக்ஷேத்ரா அண்ட் டெக்கோபாஸ். குருக்ஷேத்ரா இஸ் குருக்ஷேத்ராவும் வாட் குருக்ஷேத்ரா அப்படின்றதுக்கும் நம்மளுக்கும் வந்து இஸ் அ வே வே டிஃபரன்ஸ். குருக்ஷேத்ரா இஸ் மோர் டோட்டலி அ டெக்னிக்கல் பிளாட்ஃபார்ம், இட் இஸ் அ பேட்டில் ஆஃப் பிரைன்ஸ். அது வந்து லாட் ஆஃப் கோடர்ஸ் வெல்கம், லாட் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஐடியாஸ் வெல்கம், ஃபண்டல் ஃபிசிக்ஸ், ஆல் தீஸ் ஈவெண்ட்ஸ். அது அந்த ஈவெண்ட்ஸ்க்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் ஸ்டில் there should be a lot of people on the setup vandu it should not be fully of technical people, there should be non technical people who support in a great way for conducting such events abindrathu vandu appo dhaan realize aachu. So nama ena we are, I'm not a technical person per se, rather we are not much of a technical person, nama appadi kedaiyadhu, but ana we had manpower, we had like a human resource. So and the process la Kurukshetra la enga enna yavar irukla, they had interviews. நீ சொல்ற மாதிரி குருக்ஷேத்ரா மேபி அ டெக்னிக்கல் ஈவென்ட், டு ஆர்கனைஸ் சச் ஈவென்ட் யூ டோன்ட் ஹேவ் டு பி அ டெக்னிக்கல் பர்சன். இல்ல உனக்கு என்ன ஸ்கில் செட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ஆல் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ குருக்ஷேத்ரால ஸோ டெக்கோபஸ்ல உன்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? டெக்கோபஸ் ரொம்ப ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல இருந்தே வந்து we were dreaming about it. நம்ம கண்டிப்பா வந்து ஃபைனல் இயர் டெக்கோபஸ்ல வந்து we should do a wonder அப்படினு சொல்லிட்டு we kept our promises. எல்லாரும் வந்து we were a brilliant team, we were very handful number, and then our starting from election ella irukku vandu that was one hell of a adukku mattum or thank you to vekkum very impact. It was so wonderful thing, more like romba naal aasa patta or vishayam nadakkira maari da irundhuchu. It was like appo ella friends ella sendu vandu or big thing pannom appindra maari or satisfaction we had. So my contribution was like starting from elections itself and the campaign man start பண்ணதுல இருந்தே வந்து we had that thing. So everybody had our set of juniors, so that helped us a lot. I had Spartans and NCC India of course. இது வரைக்கும் create பண்ண network வந்து கரெக்ட்டா எந்த டைம்ல வேணுமோ அந்த டைம்ல கரெக்ட்டா யூஸ் பண்ணியாச்சு. So our team, yeah. Yes. So, அதை நல்ல விஷயத்துக்கான எக்ஸ்பெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் விபி கௌதம் இன்டர்வியூல சொன்ன மாதிரி தட் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெக்கோபஸ் எவர் ஹேப்பன். ஸோ ஓகே, இப்போ காலேஜில் வந்து இதெல்லாம் நடந்தாச்சு. ஒரு சைடு பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது உன்னோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸு, அதுக்கப்புறம் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்கில்ஸு, அப்புறம் எப்படி ஹவு டு ஆர்கனைஸ் க்ரௌட், ஹவு டு ஃபார்ம் நெட்ஒர்க் அண்ட் ஆல் ஆஃப் தட். இந்த சைடு ஸ்டடிஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, அண்ட் யூ நியூ தட் அஸ் வெல். ஸோ நீ சொன்ன இப்போ இது வரைக்கும் பதில்களை வச்சு நான் என்ன ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறேன்னா, நீ எந்த காலத்துலயுமே நீ ரியலைஸ் பண்ணாமல் ஒரு விஷயம் பண்ணுறதில்ல. You very well know what you are doing. அது வந்து இப்போ எனக்கு உங்க அப்பா கிட்ட போய் எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்றதுல நீ ஹானஸ்டா இருந்திருக்க. அப்புறம் வந்து உன் சீனியர் வந்து எனக்கு என்சிசி நீ பிடிக்கலன்னு சொல்றதும் சரி, அப்புறம் எனக்கு படம் பார்க்கணும்னு தோணுச்சு அதனால பார்த்தேன், இதுக்கு வேற எந்த காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஹானஸ்டா தான் பண்ணியிருக்கேன். அந்த மேபி அந்த ஹானஸ்டி தான் உனக்கு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இவ்வளவு தூரம் வந்தாச்சு. அண்ட் கமிங் பேக் டு மை வெரி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இப்போ கிராஜுவேஷன் கூட வாங்க முடியாத அளவுக்கு அரியர் வந்தாச்சு, ஓகேவா? எல்லாம் மற்றதெல்லாம் பண்ணியாச்சு காலேஜ்ல, ஏன் இந்த அரியர் அவ்வளோ அக்குமுலேட் ஆயிடுச்சு அந்த டைம்ல? இப்போ நீ ஒரு ஆபீசர், அந்த டைம்ல உன் மைண்ட் செட் என்ன இருந்தது? ஹரி, நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே ஐ காட் ஒன் அரியர் இன் இன்ஜினியரிங் கிராபிக்ஸ், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹேட் வெரி குட் ஸ்கோர் இன் இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் இன் இன்டர்னல் எக்ஸாமினேஷன் அஸ் வெல் அஸ் இன் எக்ஸ்டர்னல். ஐ டிட் வெல். அது எப்படி வந்து எனக்கு அந்த அரியர் வந்துச்சுன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் அரியர் வந்து வாஸ் ரொம்ப ஹார்டா இருந்துச்சு டு டேக் இட். And நம்ம யூனோ தட் நம்ம டிபார்ட்மெண்ட் சுமன் ஃப்ரெண்ட் வாஸ் தேர், ஹி யூஸ் டு டெல் தட் ஃபர்ஸ்ட் இயர் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் பழக ஆரம்பிச்சோம், இட்ஸ் வெரி பேட் திங் அப்படின்ற மாதிரி. அது அந்த ஆக்சுவலா சுமன் சொன்ன விஷயம் ரியலி ஹேப்பன்ட். ஆக்சுவலி செகண்ட் டைம் எனக்கு அறிய வரும்போது நான் ஹர்ட் மீ மச். ஸோ அது என்ன ஆயிடுச்சு, ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு மை அரியர் கவுண்ட் 12 to 10, ஜஸ்ட் லைக் தட் ஹேப்பன்ட். இது நான் வந்து கடந்து கடந்திருக்கிறதுக்குள்ள வந்து 4 semesters my arrear count went to 10. வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அரியர் இருந்துச்சு, அந்த அரியர் வந்து அகைன் அரியர் எக்ஸாம் எழுதி வந்து அப்படியே கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்றது நான் யோசிக்கிறேன். தென் ஐ ஆம் டூயிங் இட், தென் செகண்ட் டைம் அப்பியர் ஆகி ஐ ஹேவ் கிளியர் செகண்ட். அப்போ செகண்ட் செமஸ்டர்ல 2 அரியர் வருது, அப்படியே 4 semesters 4 அரியர் வருது, அடுத்த செமஸ்டர் இன்னொரு 4 அரியர் வருது,
எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் பார்த்தா 10 அறிவு வந்துச்சு. அந்த 10 அப்படின்றது வந்து ஒரு அலாமிங் நம்பர் மாதிரி வந்துச்சு, ரொம்ப ஹிட் ஆக ஆரம்பிச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அசோசியேட்டட் திங்ஸ் எல்லாம் பண்றப்பயே வந்து ஃபிஃப்த் செமஸ்டர்ல வந்து நான் டிட்டர்மினண்டா இருந்தேன், விஷயத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த அரியர்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணுவோம், ஏபிள் டு கெட் எ டிகிரி, நம்ம ஒரு டிகிரி வாங்குற அளவுக்கு அது வந்து விஷயம் மேக்கப் அப்படின்ற மாதிரி வந்து அப்பவே மைண்ட் செட் பண்ணிட்டேன் நான். பிகாஸ் கண்டினியூஸா 16 எக்ஸாம் எழுதுனது டே எவ்ரி டே 16 எக்ஸாம்ஸ் ஏதோ அந்த கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம் சேர்த்து பிளஸ் வந்து அரியர் எக்ஸாம் சேர்த்து 16 நாள், என்னோட சைக்கிளே வந்து 16 டேஸ் ஒரே மாதிரிதான் இருக்கும். 16 நாளைக்கு மொத்தமா கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம் அண்ட் அரியர் எக்ஸாம் சேர்த்து 16 நாளைக்கு we have been continuously writing exams. எஸ் அது வேற வேற சப்ஜெக்ட். ஆமா ஒரு ஒரு நாள் கேப் போட்டு தான் வந்து அந்த கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஒரு ஒரு நாள் நடுவுல லீவ் இருக்கும். அந்த ஒரு ஒரு நாள் லீவ் அப்போ எனக்கு ஒரு அரியர் எக்ஸாம். ஓகே. அப்ப வந்து கேப் இல்லாம 16 நாள் எக்ஸாம் எழுதிக்க 16 டேஸ் எழுதி எத்தனை கிளியர் பண்ண முடிஞ்சது? 16 டேஸ் எழுதி அந்த கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணேன். அதனால ஐ took off 8 அரியர்ஸ் as well. 10ல 8 கிளியர் ஆயிடுச்சு. ஆமா 8 அரியர் கிளியர் பண்ணிட்டேன். பிளஸ் வந்து கரண்ட் செமஸ்டர்ல இருக்க அந்த எக்ஸாம்ஸையும் த்ரூ பண்ணிட்டேன். சோ ஐ ஹேட் only 2 அரியர்ஸ் at that time. ஓகே. சோ அதனால எழுத முடியல. எழுதும்போதே வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஓகே. சோ everyone has their own way of preparing for UPSC or any kind of exam like Gautam. And you had your unique way. தெரியும். நீ படிக்கிறதே தெரியாது, எப்ப படிக்கிறேன்னு எனக்கு தெரியாது, எப்பெல்லாம் உன்னை வந்து பார்க்க வரணும். ஆனா மார்க் பாத்தீங்கன்னா எப்பவுமே கன்சிஸ்டன்டா இருக்கும். நீ எப்ப பண்ற எது பண்றேன்னு தெரியாது. சோ உன்னோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது? இப்ப பாக்குற யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு உன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்ன சொல்ல வருங்க? ஹரி, நான் சிவில் சர்வீஸ் ஹானஸ்ட்லி சிவில் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு ஐ நோ நத்திங் அபவுட் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்டரி எல்லாமே வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் முன்னாடி ஸ்கூல்ல படிச்சதுதான். அந்த 11th 12th வந்து நம்ம சயின்ஸ் அண்ட் அதர் கம்ப்யூட்டர் சயின்சஸ் இந்த மாதிரி படிச்சிடலாம். அதுல வந்து நம்ம கேஷ் மெமரியில் ஏதோ ஒன்று இருந்ததுதான், அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதுதான் இந்த வேர்ல்ட் பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் ஜியோ பாலிடிக்ஸ், ஜியாகிரபியோட இன்டெப்த் ஆஃப் ஜியாகிரபி எதுவுமே எனக்கு தெரியாது. லிட்டரலி ஜீரோ, ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்கிராப். லிட்டரலி வந்து ஜீரோல இருந்தா ஸ்டார்ட் பண்ணேன். என் ஃபர்ஸ்ட் நாள் போய் கிளாஸ்ல போய் உட்கார்றப்போ தேர் ஸ்பீக்கிங் எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு லிட்டரலா வந்து தாரக சமீப படத்துல வர மாதிரி டிஸ்லெக்சியா ஸ்டூடெண்ட் மாதிரி தான் எனக்கு அப்படியே எல்லாமே பறக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஹிந்து பேப்பர் படிக்கும் அப்படின்றாங்க. சரி ஓகே, நமக்கு இங்கிலீஷ் தேவை ஹிந்து பேப்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறேன். ஒரு லைன்ல இருந்து அடுத்த லைன் ஜம்ப் ஆகுறேன் நான். அப்படியே கண்ணுல தண்ணி ஊத்தி அப்படியே பேப்பர்ல விழுகுது. அவ்வளோ பேக்வர்டா இருந்தேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் இஸ் சிவில் சர்வீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். அதுல இருந்து வந்து ரொம்ப கீழே இருந்தேன். ஸோ பட் ஆனா ஐ டிட் நாட், எனக்கு அப்ப தெரிஞ்சது என்னன்னா எனக்கு இப்ப தெரியல அவ்வளவுதான். அப்படிங்கறது வந்து எனக்கு வந்து இதுதான் செய்யணும். எனக்கு வந்து கரெக்டா ஒரு யாரோ கைட் பண்றதுக்கு யார் அதனால ஒரு கோச்சிங் சென்டர் வந்து அவங்க கொடுக்குற ஷெட்யூல நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது வந்து என்னோட கடைசி வரைக்குமே வந்துட்டு அந்த டெஸ்ட் எழுதும்போது வந்துட்டு இனிஷியல் 1500 வெரி ரொம்ப ஹேண்ட் பிக் பண்ணி ஒரு 2-3 டெஸ்ட் தான் தேவைப்படாது மிஸ் நான் 40 மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, 20 மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, 100 மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல. ஐ டிட் நாட் அந்த ஸ்கோரவே இது பண்ணல. அந்த கமிட்மெண்ட் ஐ ஹேட் த்ரூ அவுட் அந்த ப்ரிப்பரேஷன்ல we should write an exam and then I was calculating where am I அப்படினு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு ஃபேஸ் டீம் வந்து நான் செக் பண்ணிட்டே வந்தேன். am I making a progress, நான் இந்த மா ஸ்கோர் எடுக்கறேன் will like both prelims அதனால வந்து கிராக் பண்ண முடியுமா அப்படிங்கறது வந்து ரொம்ப ஸ்டெடியா பாத்துது. it is because of sheer persistent hard work. நான் perseverance is all everything. அது பர்சிவரன்ஸ் இருந்துச்சுன்னா போதும். மாதிரி சிவில் சர்வீஸ் காமன் சென்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ்.
தட் இஸ் வாட் ஐ ஃபீல். உங்களுக்கு நல்ல பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த கிராஜுவேஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தட் இஸ் வாட் ஐ ஃபீல். யூ கேன் பி எனிபடி, பட் சிவில் சர்வீஸ் படிக்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் when you show full conviction and then commitment, it is possible. So Gautam, இப்போ நீ படிக்கிறப்போ உனக்கே தெரிஞ்சிருக்கும்ல இது நம்மளோட ஸ்ட்ரென்த் இது நம்மளோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அதை ரியலைஸ் பண்ண ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, அதை ரெண்டையுமே எப்படி ஹேண்டில் பண்ண? ஸ்ட்ரென்த் ஹரி, ஸ்ட்ரென்த் ஃபர்ஸ்ட் வீக்னஸ் சொல்லிடுறேன். வீக்னஸ் என்னன்னா வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷன். You will be put in a room, ஒரு புக் இருக்கும், you have a mobile phone, you have a laptop, you have an internet connection. So, you know, the Facebook, வாட்ஸ்அப் எல்லாமே 2012 வந்து ஓரளவுக்கு அப்பதான் ரொம்ப பாப்புலர். ஃபேஸ்புக் வாஸ் வெரி பாப்புலர், வாட்ஸ்அப் அப்பதான் பிக்கப் ஆகிட்டு வருது. ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி வந்து மீடியம்ல கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐ வாஸ் டிஸ்ட்ராக்டட் லைக் எனி திங். ஸோ ஐ வெண்ட் அவுட் ஆஃப் ஃபேஸ்புக் ஃபார் பிரீஃப் பீரியட் ஆஃப் டைம். வாட்ஸ்அப்லேருந்து வெளியே போனேன். ஐ வாஸ் கண்ட்ரோலிங் எல்லா அந்த இதுவுமே வந்து அந்த வீக் ஜோன்ஸ் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணேன். ஈவன் தென் லேப்டாப்ல ஒரு ரெண்டு மூணு படம் இருக்கும், நான் ஏதாவது வந்து ஒரு லைக் இதை சப்ஜெக்ட் மேட்டராக வந்து கூகுள் பண்ண போனா வந்து ஐ வில் கெட் லாஸ்ட் இன் இன்டர்நெட். அப்படியே சப்சிக்வெண்டாக ஐ வில் பி லூட் பை அதர் திங்ஸ். வேற ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன், படம் ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன், அண்ட் தென் அடுத்த ரிலீஸ் மூவி என்ன அப்படின்றத, பிகாஸ் ஐம் ஆடியன்ஸ் மூவி வாட்சர். ஸோ அதனால வந்து அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பயங்கர டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சு. டிஸ்ட்ராக்ஷன் வாஸ் லைக் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் தான் வந்து ஐ வாஸ் மிஸ்ஸிங் இட். தட் வாஸ் மை பாயிண்ட். சோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண கௌதம்? அது வீக்னஸ், ஓகே, அதை எப்படி ஹேண்டில் பண்ண? நீ என்னென்ன அவென்யூஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிச்சேன். வாட்ஸ்அப் வந்து நான் ரொம்ப லாங் பீரியட்ல ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் கிட்ட வந்து வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ணேன். அந்த நான் அந்த ருடிமெண்டரி செல்போன் டைம்ஸ்க்கு வந்து போயிட்டேன். ஃபேஸ்புக்ல இருந்து நான் வெண்ட் அவுட் ஆஃப் ஃபேஸ்புக் ஃபார் எ லாங் டைம். சோ இந்த மாதிரி நான் எதுல எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணனும் தெரிஞ்சதோ அதெல்லாத்தையும் வந்து அந்த மீடியம் எல்லாத்தையும் வந்து கிளிப் பண்ண ஆரம்பிச்சேன். Let's avoid all these things. Friends, in fact, they all understood that he's preparing themselves. Let's not disturb him. So one basic thing in the self-clipping process, in the self-control process, you should not miss yourself. நீ என்னவா இருக்க அப்படின்றத நீ வந்து இழந்துட்ட. ஒன்ஸ் நான் இவ்வளோ என்னாச்சு அப்படின்னா, இந்த ப்ராசஸ்ல வந்து விபி வந்து ஒரு தீபாவளிக்கு வந்து வீட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டாங்க. போகல அப்படின்னா சரி வாங்க போகல அப்படின்ற மாதிரி இருந்து போட்டு, ஆனா தீபாவளி எப்போ வந்து என்னால படிக்கவும் முடியல, வீட்டுக்கு போறதையும் தீபாவளி என்ஜாய் பண்ண முடியல நினைச்சு கவலையாவும் இருக்கு. ஸோ இட் வாஸ் லைக் இட் வாஸ் நாட் அ ஹாப்பி திங். ஸோ அதனால அந்த ஒரு இதுவும் இருக்கு மைண்ட் தட். அண்ட் தென் வென் கமிங் டு ஸ்ட்ரென்த் அரி, யாரு சொல்றதையும் நான் வந்து அதுல போட்டு டோட்டலி யாரு வந்து someone says that you are not capable, you unnala seiy mudiyadhu, or you are not fit for this thing abindradhu yaar sonna adha personally avum eduthukamaatan and then adhu oru purutavum nadichukamaatan. Ipo prepare panna aarambichaachu, ipo IFS service vaangiyaachu na. Specifically I want you to talk about forest service. So adhukku mottu thani preparation from mains la irundha aarambichidha illaya? So the whole yes. process enna first forest service adha paakkuravangalukku konjam explain panna. Since 2013, this exam is combined with civil service. Initially, forest service is totally a different exam. But later point of time, in 2013, there is a common prelims examination. Civil service okay. preliminary examination and forest service preliminary examination is common. Okay. And the first entry point is common. Adhukapra, second phase is called main examination. The main examination is separate. அது ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு தனியா நடக்கும், சிவில் சர்வீஸ்க்கு தனியா நடக்கும். அந்த பீப்புள் ஹூ குவாலிஃபை வில் பி இதுல குவாலிஃபை ஆகிற இது ரெண்டு வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் குவாலிஃபிகேஷன். சர்வீஸ் அப்ளை பண்ணவங்க குவாலிஃபை ஆகுவாங்க, அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா குவாலிஃபை ஆவாங்க. சிவில் சர்வீஸ் அப்ளை பண்றவங்க குவாலிஃபை ஆகும், அவங்க குவாலிஃபை ஆகுங்க. இது எக்ஸ்க்ளூசிவா வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ் மட்டும் அப்ளை பண்றவங்களும் இருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவா சிவில் சர்வீஸ் மட்டும் ப்ரிஃபர் பண்றவங்களும் இருக்காங்க. கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். So I went, நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து சங்கர் சார் தான் சஜஸ்ட் பண்ணாரு, ஃபாரஸ்ட் சர்வீஸ் ப்ரிலிமினரியும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது வந்து யூ ஜஸ்ட் ஹாவ் டு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஆல்சோன்ற ஒரே ஒரு டேப் மட்டும் தான் செக் பண்ணுவோம். ஸோ அதனால இட்ஸ் நாட் அ டஃப் ப்ராசஸ், ஸோ அதனால அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் சஜஸ்டிங் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ்.
ஸோ அப்போ வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணியாச்சு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் வந்துட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து எழுதிட்டு இப்போ ப்ரிலிமினரி ரிசல்ட் வருது. சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி ரிசல்ட்ல வந்து நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ற எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஃபாரஸ்ட் சர்வீஸ் வாஸ் நாட் அப்போ வந்து இனிஷியலாக வந்து எனக்கு தெரியல நான் கிளியர் பண்ணணும் என்னன்றதுல. பிகாஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து லிட்டில் அபவ் சிவில் சர்வீஸ் கட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் 105 இஸ் கட் ஆஃப் சிவில் சர்வீஸாக இருந்துச்சுன்னா ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு ஒரு 110-112 அந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் த வேகன்சி இஸ் லெஸ் ஸோ காம்படிஷன் இஸ் ஓகே எழுதினேன் again in a career first attempt okay the process is actually combined civil service examination when you qualify to forest service means you will write exclusive forest service main examination and then personality test so idin moonu dhaan the process forest service so adukapra nee second attempt la you are clearing it with all india forest service rank enak oru appo and the total exam pattern pathi oru puridhal vandiruchu civil service or forest service ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணலாம் அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்துச்சு. செகண்ட் டைம் சிவில் சர்வீஸ் அந்த கம்பெனி சிவில் சர்வீஸ் அந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் ப்ரிலிமினரி எழுதும்போது வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ் எப்படியாவது கிராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தேர்ஸ்ட் இருந்துச்சு. ஸோ ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணியிருக்கேன் ஸோ டெஃபினட்டாக நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ரைக் ஹார்ட் டு கெட் த்ரூ ஃபாரஸ்ட் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ எழுதி முடிச்சுட்டு ஐ ஸ்கோர் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு சிவில் சர்வீஸ் கண்டிப்பாக த்ரூ ஆயிரும், ஃபாரஸ்ட் சர்வீஸ் வெரி டவுட்ஃபுல் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கோர் தான் எனக்கு கிடைச்சது. இட் அவைலபிள் கீ செக் பண்ணி பார்க்கும்போது அண்ட் செகண்ட் டைம் ஆல்சோ லக் லைட் ஐ காட் த்ரூ த ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி இன் 1 month கட் ஆஃப் வாஸ் அரௌண்ட் ஒரு 108 என்னமோ கட் ஆஃப் இருந்துச்சு. மை ஸ்கோர் வாஸ் அரௌண்ட் 109 அந்த மாதிரி 209 நீங்க எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்களோ அங்கேயே போய் அந்த மக்களுக்கு சர்வ் பண்றதோட அந்த ஒரு ஆனந்தம் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. So how, I mean, explain about that moment. So when you knew that you were going to serve Tamil people, because you are from Tamil Nadu. So when you're posting Tamil Nadu, you're going to work in 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 Tamil Nadu. Initially, for instance, I think that happened here. To a chance, I think that happened here. To us, you know, long history at the path on the pinhead at the path on the career or professional success of it, because as you were mentioning earlier itself, my now graduation could happen on the time since I had one year at the time, so now graduation could happen on the time all of life on the rumbo momentous occasion. So the compensate for whatever you know which can be for one of the reason and rumbo really in the tail. Because I want, see, it is a not proud moment for us, it is a proud moment for our parents particularly. ஸோ அவங்கள வந்து நம்மளால வந்து ஒரு ஸ்டேஜ்ல நிக்க வைக்க முடியலையே அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஒத்திட்டே இருந்துச்சு. ஃபாரஸ்ட் லேண்ட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அது எல்லாமே வந்து ஷேட்டர் ஆயிடுச்சு. ஒன் டே அது 1 point ஆஃப் டைம் வில் கெட் சக்சஸ் அந்த 4 year ஃபெயிலியர்ஸ் வில் பி ஷேட்டர் லைக் சச் எ கிரேட் அகேஷன். அண்ட் செகண்ட் டைம் இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஒரு டபுள் த டைம்ஸ் போனது வந்து தமிழ்நாடு கேடர் அப்படின்றது வந்து ஒரு 1 month கழிச்சு வந்து டிக்ளேர் ஆச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணோன்னா அது கண்டிப்பா நம்மளால ஷியூரா சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த தமிழ்நாடு கேட்டர் வந்ததுக்கு அப்புறம் வேற லெவல் ஃபீலிங் அது ஓகே வி ஆர் கோயிங் டு பீ இன் அவர் ஹோம் லேண்ட் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அதுக்கு மேல சோ இப்போ போஸ்டிங் கிடைச்சிச்சு. சோ இப்போ ட்ரைனிங்ல இருந்து சோ ட்ரைனிங் பத்தி சொல்லுங்க கௌதம். சோ ஐஎஃப்எஸ் க்கு ட்ரைனிங் எப்படி இருக்கும் கம்பேர்ட் டு சிவில் சர்வீஸ்? கம்பைண்டா இருந்ததா சில ட்ரைனிங்ஸ் இல்ல தனியா இருந்ததா? சோ அந்த ட்ரைனிங் லைஃப் எப்படி இருந்துச்சு? ட்ரைனிங் process சரி 4 months வந்து we will be all civil servants will be undergoing one course called as foundation course. அது இட் இஸ் இன்டக்ஷன் கோர்ஸ் மாதிரி 4 months எல்லா சிவில் சர்வன்ட்ஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஐபிஎஸ்
ஐஏஎஸ் எல்லாருமே வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து வில் அண்டர்கோ. ஸோ அது 4 months இட் இஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி. இட் வில் ஹேப்பன் இன் லபாஸ்னா அந்த ஃபியூ அதர் அகாடமிஸ், போபாலில் ஒரு அகாடமி இருக்கு அண்ட் நாக்பூரில் ஒரு அகாடமி இருக்கு, இங்கே 2-3 இடத்துல வந்து நடக்கும். ஸோ தட் இஸ் காமன் இண்டக்ஷன் ட்ரெயினிங். அதுக்கப்புறம் தே வில் கோ டு ரெஸ்பெக்டிவ் சிவில் சர்வீஸ் அகாடமிஸ். ஸோ அபோ சீசன் டேரடோ இந்திரா காந்தி நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமி டீசிங் டேரடோ ஜஸ்ட் முசோரியிலேருந்து அப்படியே ஃபுட் ஹில்ஸில் இருக்க டேரடோ. ஸோ அங்க வந்து ஐ வென்ட் டு 16 மந்த்ஸ் ட்ரைனிங் ப்ராசஸ். சோ தட் இஸ் 16 மந்த்ஸ் ப்ரொஃபஷனல், 16 மாசம். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ஃபார் அஸ். சோ அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் வி ஹேட் அந்த ப்ரிபரேஷன் ப்ராசஸ்ல ஓரளவுக்கு ஃபாரஸ்ட்ரி வீ லேர்ன் அண்ட் தென் எங்களை வந்து ஒரு பெட்டர் ஃபாரஸ்டர் ஆகுனது வந்து ஷேப் பண்ணது வந்து தட் அகாடமி தான். பெட்டர் பர்சன், பெட்டர் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, சே வாட் எவர் இட் இஸ், எதி நேம் வாட் எவர் இட் இஸ், இப்போ போஸ்டிங் இப்போ தேனிக்கு வந்தாச்சு. தேனி, தேனியில தான் இப்போ நீ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இல்லையா? ஸோ பிஃபோர் கம்மிங் டு தட், இப்போ நீ சொன்ன இல்லையா நான் 20 ஸ்டேட்ஸ் போயிருக்கேன், நிறைய ஃபாரஸ்ட் பார்த்துருக்கேன் சொல்லிட்டு. நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த ஃபாரஸ்ட் ரிசர்வ் பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ எதில் இப்போ நம்ம ஹவு லக்கி ஆர் பி ஆஸ் அன் இந்தியன், நம்ம இந்தியா எவ்வளோ வளம் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் ஃபாரஸ்ட், என்னெல்லாம் இருக்கு, அந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்த டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு பாத்துக்கிறாங்க, இதை பத்தி கொஞ்சம் அவேர்னஸ்க்காக சொல்லு. ஆக்சுவலி ஹரி, லேண்ட் பொறுத்த மட்டும் வந்துட்டு 100% ஓவர் தி 100% ஆஃப் தி லேண்ட், ஆல்மோஸ்ட் 21% ஆஃப் தி லேண்ட் இஸ் அண்டர் ஃபாரஸ்ட். இந்தியா ஹோல் இந்தியா 1/3 வந்து இட்ஸ் க்ளோஸ் ஃபாரஸ்ட். ஆமா ஆமா, அண்ட் 3% ட்ரீ ஃபார்ம் ஆகும். டோட்டல் புட் டுகெதர் பார்த்தா வந்து 24% கிட்ட ஃபாரஸ்ட் கவர். வேற தமிழ்நாடு ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தா வந்து அரௌண்ட் 18-21% ஆஃப் ஃபாரஸ்ட் கவர். ஓகே, நேஷனல் ஆவரேஜ் விட கம்மியா இருக்கும் பிகாஸ் வி ஆர் மோஸ்ட்லி அர்பனைஸ்ட் ஸ்டேட். எங்கெல்லாம் டெவலப்மெண்ட் அதிகமா இருக்கும் அங்கெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் வந்து ரிலேட்டிவ்லி கம்மியா இருக்கும். இட் இஸ் நாட் சம்திங் விச் கோ ஆல் டுகெதர், ரெண்டுமே வந்து ப்ரொஃபஷனலா வந்து ட்ராவல் ஆகாது மோஸ்ட்லி, மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ். ஸோ இந்த திஸ் மோர் லைக் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் ஹாவ் அ வெரி ரிச் ஃபாரஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் தென் ஃபுல் ஆஃப் சோ மச் ஆஃப் பயோடைவர்சிட்டி ரிச் வெஸ்டர்ன் காட்ஸ் ரைட் ஃப்ரம் குஜராத் மகாராஷ்டிரா ஸ்டார்ட் ஆகி டில் கன்னியாகுமரி அண்ட் தென் கட்டிங் அக்ராஸ் கர்நாடகா மகாராஷ்டிரா அண்ட் தென் கேரளா ஃபால்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த ஸோ இது வந்து இஸ் கால்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. ஓகே, சச் அ பயோடைவர்சிட்டி ரிச் பிளேஸ் தென் யூ ஃபைண்ட் நேம் வாட் எவர் அனிமல், நேம் வாட் எவர் பிளான்ட், நேம் வாட் எவர் லேண்ட்ஸ்கேப் யூ ஃபைண்ட் இன் திஸ். ஓகே, இஸ் ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட் இன் தி வேர்ல்ட். So typically our work is what you do as a forest service officer? See, my role here is actually I manage and conserve forest. Okay. In the Theni district, 40% of the area is under forest. Okay. So in the 40% of the area, the sole responsibility will be the concerned forest officer. Okay. So anga nadakkara vandu we will be doing policing activity like அந்த கன்சர்வ் பண்றது, பேட்ரோலிங் பண்றது, இஃப் சம் அஃபன்ஸ் ஹேப்பன், மரத்தை வெட்டுறாங்க ஆர் வந்து வைல்ட் லைஃப் ஹண்டிங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற மாதிரினா வி ஹாவ் டு டேக் போலீசிங் ஆஸ்பெக்ட். ஸோ தட் இஸ் கன்சர்வேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, வேற எந்த ஒரு இதுவுமே நடந்திருக்காது. தேர் இஸ் சம் டெக்னிக்கல் சைட் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் அஸ் வெல். ஸோ இதை வந்து டெக்னிக்கலாக மேனேஜ் பண்ணும், தட் இஸ் கால் அ சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட். ஸோ இப்போ இந்த ஃபாரஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஹேப்பன் லைக் இந்த குளோபல் வார்மிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு forest is consistently going constantly going change process nadandikitte irukku. So it is influencing in a positive manner, in lot in a negative manner. So pressure on the forest and then changes in the forest is like, so adha understand pannite adhukku technical solutions vandu namm vandu we are providing and then we are looking. So ipo Gautam adhu ipo nee sonna illa one crime side, okay nariya namak theriyadha vishayam forest pandranga, so adha stop pannanum, prevent pannanum, appo nadanduchuna adha enna solve pannanum. And also you are trying to prevent things from nature happenings la ma technical ah indha mari enakku rendlume or example solren enna mari crimes typical ah nadakkum forest la adha how are you guys handling adhe mari
ஒரு டெக்னிக்கலா நீ சொன்ன இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். டிபிக்கலா என்ன மாதிரி பண்றீங்க? ஒரு டெக்னிக்கல் ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுறேன். ஓகே. இனிஷியலி நம்மளுக்கு வந்து we had an understanding that pulpwood அப்படினு ஒன்னு சொல்வாங்க. Pulpwood is used for manufacturing of paper. Okay. So it is largely used in paper industry. நம்ம சவுக்கு மரம், அதுக்கப்புறம் யூகலிப்டஸ், ஆல் தீஸ் ஆர் பல்ப்வுட்ஸ். இனிஷியலி நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய இந்த கொடைக்கானல் சேகர் ஆர் வெஸ்ட் கார்ட் சேகர், நிறைய கிராஸ் லேண்ட்ஸ் இருந்துச்சு. எல்லாமே புல் மேடுகள் அப்படிம்பாங்க. கிராஸ் லேண்ட்ஸோட டிபிக்கல் யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து டென் பாயிண்ட் ஆஃப் டைம்ல தெரியல, 50-60 இயர்ஸ் பேக் வந்து தெரியல. So we were removing all those grasslands and the Shola forests, and then we were planting pulpwood trees for pulpwood production. So paper production was an industrial demand, so pulpwood trees were introduced. So the pulpwood is an exotic species, it was brought from Australia. So it was growing very well, nalla valara irundhuchu production initially, nalla revenue kedaichu. But then point of time la undu namm vandha the grasslands oda use and shola forest oda use undu perusa namm realize pannalam. So inda or periya level la vandu namm vandha the grasslands vandu were encroached or on the battles, and then in the south marangal idala vandu nariya level la vandu proliferate aichu. So ipo vandu paatha vandu inda south marangal vandu on the grasslands and then shola forest oda use abindrathu paatha vandu water holding you and then water resources conserve பண்றதுலயும் வந்து that's a very very huge role in the ecosystem. So we realize பண்ணிட்டு we are taking back the relations. அந்த மாதிரி சில விஷயங்கள தான் அந்த டெக்னிக்கல் சைடு அப்படிங்கறது. இது வந்து one typical example. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப ஒரு particular forest வந்து ஒரு particular species மட்டும் இருக்கு அப்படினா there is some indication like this forest is ஒரு நாள் பார்த்தா ரொம்ப வருஷமா வந்து ஒரே ஸ்பீஷிஸ் இருக்கு, ஒரே மரம் தான் அந்த இடத்துல இருக்கு, ஒரு மரம் தான். Suddenly pata or new variety of tree unda adathula varudha appadina that forest is undergoing some stress, probably in a positive manner, probably in a negative manner. So adha understand pannite whether adha vandu we have to weed out or it had to be a natural process undergo panna vidum appadina adha the technical side of forest. Okay. So yeah, yes, so that is technical side of forest. Crimes appdi paatha vandha very அங்க வந்து இட் இஸ் அ லேண்ட் ரிசர்வ், லேண்ட் லேண்ட் இருக்கு, நிலம் இருக்கு, கல் இருக்கு, மண் இருக்கு, மரங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் விலங்குகள் இருக்கு. விலங்குகளை வேட்டையாடுறது ஒரு விதமான குற்றம். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து அப்ப இதுல பிரவேசிச்சு காப்புக்காட்டுகளை வந்து பிரவேசிச்சு ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, அதுல பிரவேசி அதுல பிரவேசிச்சு மரங்கள் வெட்டுறது ஒரு குற்றம். ஸோ இந்த மாதிரி இருக்கும், கல் வர்றது, மண் வர்றது எல்லாமே குற்றம். என்டர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் it is a violation under forest act. Trespassing is even an offense under forest act. அதோ இப்போ தேனியை பொறுத்த வரைக்கும் தேனிக்கு வந்து வரைக்கும் வராத மக்களுக்காக சோ என்னென்னலாம் சூப்பரான ஸ்பாட்ஸ் இருக்கு for public to come and visit. தேனி தேனி வந்து ஒரு ஒரு மலைகளால் சூழப்பட்ட ஒரு மாவட்டம். வந்து தேனி வந்து உள்ள வரணும்னாலும் ஏதோ ஒரு மலை வழியா தான் வந்தாகணும், வெளியே போகணும்னாலும் ஏதோ ஒரு மலைகளை வந்து சார்ந்து மேகமலை சுருளி ஃபால்ஸ் இருக்கு, சின்ன சுருளி ஃபால்ஸ் இருக்கு, சுருளி ஃபால்ஸ். சுருளி ஃபால்ஸ், ஓகே. சோ இதெல்லாம் வந்து பப்ளிக் கேன் ஆக்சஸ் இல்லையா? எஸ் எஸ். ஓகே. நிறைய இடங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, பட் a lot of places are also open to public. சோ அதுல வந்து what we have to mind is that எதெல்லாம் பப்ளிக் ஓபன், எதெல்லாம் பப்ளிக் நாட் ஓபன் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு டியூ பெர்மிஷன் ஆன் டிராவல் பண்ணனும். ரோமனி இஸ் ஃபேமஸ் ஃபார் ட்ரெக்கிங். ஆமா. நிறைய ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க இல்லையா? எஸ் எஸ் எஸ். மைனா, காரணமா இருந்த ஒரு ஆளுக்கு நீ சக்சஸ் டெடிகேட் பண்ணது யாரு? தட் ஒன் பர்சன். ஏன்னா ஹரி
அவரோட சூழ்நிலை என்னன்றது எனக்கு தெரியும். ஹடபின் டேர் வந்து நான் வந்து தோல்ல தட்டி கொடுத்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி போனாங்க எனக்கு தெரியல. It was a very hard thing for him to tell. Okay, pursue your dream. I'll take care of everything. Most of the people were earning and then giving to their father. I was getting 20% per month from my father. I was getting money from my father. And then, in the point of time, that was a guilty way and a feel one item. My entire travel was completely smooth because of my parents, my papa, particularly papa. So I was able to concentrate on my work so much. Appo, all the best for your future endeavors. இந்த உன்னோட ஜேர்னில இப்ப நீ பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து யூ ஆர் ஆல்வேஸ் அட் ஆல் பாயிண்ட் இன் டைம். ஸோ உனக்கு ஒரு விஷயம் வரல இல்ல வருது அப்படின்னு நீ ரியலைஸ் பண்ணனாலதான் உன்னை மாத்திட்டோ உன்னோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் புரிஞ்சுட்டு என் டிராவல் ஆக முடிஞ்சு. அண்ட் கீப் டூயிங் த சேம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்டர்வியூ டு சிஜி ஆஸ்கர்.